தில்லுந்த போராடு இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர் என்ற முறையில் கிபி பிரசாத் ஆகிய நானும் என்னுடைய கோ ப்ரொடியூசர் எம் குப்பன் ஹரிபாபு சாய்பாபு சாய்பாபா இவங்களாம் இணைந்து தயாரிச்சிருக்கோம். இந்த திரைப்படம் டைரக்டர் முரளிதரன் சார், மியூசிக் சாய்தர்ஷன் சார் இவங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் தில்லு இருந்தால் போராடு இந்த டைட்டிலே வந்து பெரிய வெற்றி அடையுதுன்றது சேலஞ்சாக இருக்குது. தில்லு இருந்ததுனால தான் படத்தை எடுத்து முடித்தோம், தில்லு இருந்ததுனால தான் இப்போ அந்த ஆடியோ லான்ச் முடிச்சிருக்கோம், தில்லு இருக்கிறதுனால தான் திரையரங்கத்தில் வெளியிட போகிறோம். இது அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு அது ஒரு விழாவும் பண்ணணுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்போட பார்த்துட்ருக்கோம். இந்த திரைப்படம் மேன்மேலும் வெற்றி அடையணும், பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த திரைப்படத்தை நல்ல முறையில் வெளியீடு இது பண்ணணும். அதே போல் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க என்று மிகவும் தாழ்மனு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தில்லி இருந்த போராடு திரைப்படத்தின் ஆடியோ வெளியீடு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல வணக்கம், என் மனமார்ந்த நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். அதிகமாக பேசுகிறது உங்களுக்கு தெரியாது, இந்த படத்தின் வெற்றி விழாவில் பேசுவேன் கேட்டீங்கன்னா நன்றி, வணக்கம். முரளிதரன் சார் வந்து எப்படின்னா முத்தையா முரளிதரன் மாதிரி தான் வரும், பால் வந்து போடுற மாதிரி அவர் சீன் எடுப்பார், எப்படிக்கா போவோம் என்ன நடக்குன்னு தெரியாது நமக்கு, அந்த மாதிரி தான் எடுப்பார். அவர் சூப்பராக எடுத்திருக்காரு. லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு பிரியாணி செஞ்சிட்டாரு, லாஸ்ட்டில் மேலே கொத்தமல்லி தூவுற மாதிரி அழகாக எங்களை தூவிட்டார். இருந்தாலும் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அடுத்தபடி ஹீரோ சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க ஹீரோனா இவராக தான் இருக்க முடியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோஸ்க்குள்ளலாம் படம் சின்ன சின்ன படம் பண்ணும்போதுலாம் அவங்க வருவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க போயிடுவாங்க, ஆனால் பிரதர் மட்டும் தான் ஜாலியாக இருந்தார். தேங்க்யூ பிரதர். அப்புறம் தப்பா எடுத்து சொல்லி, எங்கள் கூட தான், பட் டைரக்டர் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்க தான் செய்யுது. அந்த பாட்டில் வர அந்த அக்காவே சொல்கிறாங்க கொஞ்சம் கிட்டே வந்து பாருன்னு, ஆனால் எங்களெல்லாம் அந்த மாதிரி ஷூட்டிங் கூட்டினே போக மாட்டுறாரு. ப்ளீஸ் சார், எவ்வளோ காமெடின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் ஒரு ஹீரோயின் வைங்க, ஹீரோயின் வைக்கலனா பரவாயில்ல, இந்த மாதிரி சாங் ஷூட்டிங் நடக்கும்போது சும்மா டான்ஸர் கூட வரா மாதிரியே வைங்க, ஏன்னா அவங்களே நாலு வாட்டி கை பிடிச்சி எழுக்கிறான், ஒருத்தன் கால் பிடிச்சி தூக்குறான், இவ்வளோ வேலை நடக்குது அவங்களுக்கு. பட் நம்ம கடைசி வரைக்கும் ஹீரோ கூட பேசிட்டு ஜாலியாக போயிடுறோம். அப்புறம் ஏ சாமி ஏ சாமின்னு அக்கா பாடி நடுவில் ட்ரெண்டே வேறு லெவலில் ஹிட் ஆகினாங்க. இப்போ இந்த பாட்டை கேட்டால் எப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு செம்மையாக பாடியிருக்காங்க. சூப்பர்க்கா, தேங்க்யூ. இன்னும் நிறைய பேசலாம் பட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவீங்க, இருந்தாலும் இவ்வளோ பேர் பாதுகாப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, இது நடத்துகிற அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஆர்கனைசர்ஸ் அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபஸ்ட் என் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மெயினாக எனக்கு ப்ளூ கலர் சால்வா போட்டிங்க, எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்தை சூப்பராக பூஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனீங்கன்னா ஏதோ அடுத்த வருஷம் அதுக்கப்புறம்லாம் வர வருஷம்னா நாங்கள் ரெண்டு மூணு படங்கள் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுவோம். தில்லு இருந்தால் போராடுன்றது உண்மையிலேயே போராடின்னு தான் இருக்காங்க. ரெண்டு மூணு வருஷமாக மக்கள் எல்லாருமே போராடுறோம். வெளியில் கூட சொன்னேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏந்தோடனே டீ காஃபிக்கு போராடுறாரு, அந்த ஒய்ஃபு பால் பாக்கெட் வாங்க போராடுறாங்க அவர்கிட்ட, ஒரு நாய் அதோடய பிஸ்கெட்டுக்கு போராடுது, இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும்போது அக்கா என் பேச்சை கேட்க முடியாமல் போராடி போகிறாங்க. பட் நோ ப்ராப்ளம், இப்படி எல்லா போராட்டத்தையும் தாண்டி தில்லு இருந்தால் போராடு நான் போராடுவேன்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கே நீங்கள் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த டீமுக்கு, அந்த டீமுக்குன்னு சேர்த்து அப்படி எனக்கும் வாங்கிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள், என் சக கலைஞர்கள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். தில்லு இருந்தால் போராடு படம், இந்த பேரை போலவே இந்த படமும் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் எங்களை எஸ்கே முரளி அண்ணன். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் எங்களை எஸ்கே முரளி அண்ணன் அவர்களுக்கு. அவரை பற்றி இதில் சின்ன விஷயம் சொல்லணும், அவர் ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு மனிதன். நான் பார்த்ததில்ல நிறைய பிரச்சனை இருக்கும் பர்சனலாக, படத்தில் நிறைய பிரச்சனைலாம் வர்றப்போ இப்போ அவர்கிட்ட பேசினாலுமே தர்ஷன் வென்றலாம் அந்த மாதிரி தான், எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசக்கூடிய ஒரு மனிதர். மற்றது நம்ம பாருங்கள், நம்ம எவ்வளவு தான் மோடர்னாக இருந்தாலுமே, எவ்வளோ ஒரு வெஸ்டர்ன் சாங்கை கேட்டாலுமே, எவ்வளோ ஒரு ரேப் சாங்கை கேட்டாலுமே, நம்ம ரத்தத்தோட ஊர்னது என்றைக்குமே கிராமிய பாடல்கள் தான். நம்ம எப்போ ஒரு பாடல்களை கேட்கும்போது, நம்ம கிராமிய பாடல்களை கேட்கும்போது ஒரு தார தப்பட்டை கெஞ்சிரா உடுக்கு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களோட கால் ஆட விழிக்கட்டும். அந்த மாதிரி ஒரு கிராமிய இசைன்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், அதே போல் எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்.
என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே எனக்கு அந்த ஒரு வில்லேஜ் ஜேர்னலில் கிடச்சிருக்குன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய அனுபவமாக இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ என்னங்க கார்த்திக், அனு எல்லாருமே தங்களுக்கு கொடுத்த வெளியே சிறப்பாக செய்திருக்கிறாங்க. வனிதாக்கா, மனோபால சார், யோகி பாபு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு மூவியில் நானும் ஒரு இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணுறது மிக சந்தோஷமாக இருக்குது. இதை விட என்னோட பயணித்த எல்லா இசைக்கலைஞர்களுக்குமே என்னோட நன்றி. மிக முக்கியமாக பாடகர்கள் செந்தில், ராஜலக்ஷ்மி, ஹரிச்சரன், ரஞ்சித், சுவேதா மோகன், பவதாயினி, நம்ம பூவையார், வேல்முருகண்ணா இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். எல்லா இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதை விட இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறன்றது தான் மிக முக்கியமாக ஒரு கஷ்டமான விஷயம். அந்த ஒரு பணியை எங்களோட ஊடகத்துறை எல்லாருமே செய்து இந்த படத்தை வெற்றி பெற பண்ணணும், இந்த கலைஞர்கள் எல்லாரையுமே வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தில்லி இருந்தால் போராடு, ஆல்ரெடி வந்து சார்லாம் பேசிட்டாங்க. நாங்கள் இந்த படம் எடுத்துக்கு பல சிரமங்கள் பட்டு தான் படத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த இந்த காலகட்டத்தில் சினிமா திரையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டம். அவ்வளோ சீதில் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு டீமாக தான் வந்து ஆரம்பித்தோம். நம்முடைய எஸ்கே முரளிதரன் டைரக்டர் வந்து நெருங்கிய நண்பர் மற்றும் உறவினர் கூட. நாங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் தான் நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை பற்றி பேசி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த படத்தை எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த திரையில் இருக்கிறவங்க சினிமா திரையில் இருக்கிறவங்க பேருக்கு தெரியும் துறையில் எவ்வளோ சிரமம் தெரியும். ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம்னா எவ்வளோ ஷெட்யூல், எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் அந்த கஷ்டத்தான் பட்டோம். ஆரம்ப காலத்தில் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தால் கூட போக போக பல சிரமங்கள், ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கலாம், எடுக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கலாம். அந்த பிரச்சனை சந்திச்சுட்டு சிறப்பாக எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் படத்தில் வந்து கேபி ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேபி ப்ரொடக்ஷன் வந்து என்னுடைய ஓன் பிரதர் கேபி பிரசாத் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய இணை தயாரிப்பாளர்கள் ஹரிபாபு, அவரால் வர முடியல, சாய்பாபா இருக்கார், மணிவன் சார் இருக்கார், குப்பன் சார் இருக்கார், இவருக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். நடுவில் ஒரு சுணக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தான் வந்து ஆர்பி பாலா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து நடுவில் சப்போர்ட் பண்ணி அந்த படத்துக்கான ஒரு விருப்பு கொடுத்தாரு. படத்தை வந்து நல்லபடியாக வந்து எடுத்து முடிச்சிட்டோம். விரைவில் அந்த படத்தை வந்து திரையிலே வெளியிட போகிறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த 2022 ஒரு இசை வெளியீடு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துக்குள்ளே பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக ஆடியோஸ் போயிட்டு நினைக்கிறேன். இந்த படம் வந்து நீங்கள் இந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் உச்சரிப்போட கேட்டிருப்போம். இப்போ வர காலகட்டத்தில் நான் வந்து அது விமர்சித்து விரும்பலை. பட் இருந்தாலும் நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வார்த்தைகள் வரிகள் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த படத்தை நீ கண்டிப்பாக வந்து விரைவில் ஒரு 20 மாதங்களில் படத்தை வந்து வெளியிட போகிறோம். கண்டிப்பாக அனைவரும் இந்த படத்தை வந்து ஆதரவுக்கு நினைக்கிறேன். முக்கியமாக பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் எல்லாமே வந்து அறிமுகம் தான். நாங்கள் உங்களை நம்பி தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தையே பண்ணியிருக்கோம். அதாவது எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து நேரில் எல்லாரையும் பார்த்து சந்தித்து சொல்ல முடியாது. அதுக்காக தான் வந்து சினிமா துறையே இருக்குது. ஒரு கருத்தை சொல்லணும்னா ஒரு சினிமா துறை மூலமாக சொன்னால் மக்கள் பார்வையில் சென்றடைகிறதுக்காக தான் இந்த கருத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த படம் வந்து ஒரு மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற யூத்துக்கு வருகின்ற பசங்கள் வந்து மாறி போயிருக்காங்க. கொஞ்சம் சில நாட்களாக சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா சில காலகட்ட பசங்களாக மாறி போயிருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி மாறாமல் இருக்கணும், ஒரு இளைஞரெல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் கதையை வந்து நமது டைரக்டர் சொன்னார். அதே போல் நாங்கள் படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து திரையில் பார்க்கணும். சும்மா சொல்லக்கூடாது, இந்த படத்தில் வந்து முரளி சார் வந்து டைரக்டர் முரளி சார் வந்து பல போராட்டம் சந்திச்சிருக்கார். எப்படி சொல்லணும்னா எனக்கு திரையை சினிமா திரையை போது அவ்வளோ தெரியாது.
பட் அந்த பிரச்சனைகளை பார்க்க தெரியல, எல்லாருக்கும் பார்த்தா தெரியல எவ்வளோ கஷ்டம்ட்டு. எல்லா தரப்புலையும் வந்து அவர் சந்தித்து பதில் சொல்லி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் வந்து தில்லி இருந்தால் தான் போராட முடியும் எந்த விஷயம். வாழ்க்கையில் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினா கூட கண்டிப்பாக வந்து தில்லி இருக்கணும். இல்லை சாதாரணமாக எல்லாராலையும் எல்லா விஷயம் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் பார்த்து கூட தன்னம்பிக்கை இருந்தால் தில்லி இருக்கணும். தில்லி இருந்தால் தான் விஷயத்தை பண்ண முடியும். அதுக்கேற்ற பார்த்தா அந்த படமும் தில்லி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. தில்லோடு எடுத்துட்டோம், தில்லோடு இசை வெளியிட்டோம் வெளியாக பண்ணிட்டோம், தில்லோடு இருந்து உங்கள் ஒத்துழைப்பு போட தில்லோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வீரர்கள் வந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ கொரோனா வந்தது, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு கூட்டமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னொரு கூட்டம், அந்த கூட்டத்தோட பேர்லாம் வெளியே தெரியாது, அந்த கூட்டம் போராடிட்டே இருக்கும். ஒரு அலப்புறி இல்லாமல், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல், சாப்பிடாமல், தூங்காமல், குடும்பத்தை விட்டு இந்த போராட்டம் கூடலாம் இருக்கும். எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட பெரிய ஆயுதம்லாம் இருக்காதுங்க. ஆனால் அதை விட சக்தி வந்து மூணு விஷயம் இருக்கும். ஒன்று பேனா, இன்னொன்று மைக்கு, இன்னொன்று கேமரா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எங்களுக்காக வந்து நீங்கள்லாம் வந்ததுக்கு, அதான் இன்னொரு கூட்டம் என்ன சொன்னால் பத்திரிகையாளர் கூட்டம். ஸோ எங்களுக்காக வந்த நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சிச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா மீடியா மெம்பர்ஸ், பத்திரிகையாளருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்வாங்க. இப்போ புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், திரைப்படம் எடுத்துப்பார், எடுத்த திரைப்படத்தை திரையரங்கு திரையிட்டுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ கஷ்டம், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்வாங்க. முரளி சாரும் ப்ரொடியூசர் நிறைய பேர் அதான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களும் அவ்வளோ விடாமுயற்சி பண்ணியிருக்காங்க, நான் கண்ணு கூட பார்த்துருக்கேன், கூட இருந்திருக்கேன். ஸோ எல்லாம் உள்ள இறைவன் அவங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இப்போது நடிகராக வந்து இந்த மாதிரி ஒரு படம் அமையிறது வந்து எல்லாருக்குமே அவர் சாத்தியம் கிடையாது. நான் முரளி சார்கிட்ட வந்து கதை சொன்ன நாள்லேருந்தே நான் சொல்லிட்டுருப்பேன், சார் நீங்கள் விட்டுருங்க, நானே சொல்கிறேன், இது ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்க வேண்டிய படம் சார், என்னெல்லாம் வச்சு எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை கார்த்திக், பண்ணலாம் அப்படின்னு என்னாரு. சார் என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க, யோகி பாபு சார் ஆகட்டும், சாம் சார் ஆகட்டும், எல்லா ஆர்டிஸ்டும் ஆகட்டும். வனிதா மேம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பஞ்சாயத்து பரமேஸ்வரி, அவங்க வந்த உடனே செட்டே இறந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு டைமென்ஷனில் அவங்கள பார்ப்பீங்க, அண்ட் யூ வில் சி த பவர். அந்த ரோல் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இருக்கீங்க, அகைன் நிறைய டைம் எடுத்துக்க நான் விரும்பல. படம் பாருங்கள், கண்டிப்பாக திரையரங்குக்கு வரும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தில்லு இருந்த போராட படக்குழுவின் சார்பில் வருகை வருகைன்னு வரவேற்கிறோம் உங்களை. ஏன்னா இவங்கெல்லாம் நான் ப்ரொடியூசர் இன்வைட் பண்ணி வந்துட்டாங்க, நீங்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் தில்லு இருந்த போராடு, முரளிதரன் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அதுக்கானது தான் டைட்டிலே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வருகை தந்துள்ள இசையமைப்பாளர் சாய் தர்ஷன், ஆர்பி பாலா, அனுமோகன், அப்புறம் ராஜலட்சுமி, செந்தில், அப்புறம் வந்து சாய், அடுத்து வனிதா மேடம், அப்புறம் பிரசாத், சுமன், ஹீரோ கார்த்திக். இந்த ஹீரோ கார்த்திக் தாஸ் இப்போ தான் வந்து எல்லா நடிகனும் படம் எடுத்தால் தான் ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரியும். அது மாதிரி கார்த்திக் தாஸ் வந்து படம் எடுத்த ஒரு வரிசின்னு ஒரு படம், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம நண்பர்கள் இப்போ இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் சேர்ந்து படம் எடுத்துறாங்க, எடுக்கிறது ஈஸி. இப்போல்லாம் அதை மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டர் கொண்டு வந்து வியாபாரத்தை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு குதிரை கொம்புன்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஊடக நண்பர்களும் பத்திரிக்கையாளர்களும் தான். அவங்க நினச்சா தான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக கொண்டு போக முடியும். இப்போ வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா சாய் தர்ஷன், ரொம்ப அழகாக இப்போ ஏற்கனவே அனுமோகன் சார் பேசிட்டாரு, நல்ல வார்த்தை தெளிவாக புரிகிற மாதிரியும் மியூசிக் நல்லா தெரிகிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து மியூசிக் டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு முரளிதரன் அவரை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னு அவருக்கு நம்ம பாராட்டை தெரிவிக்கணும். இந்த படத்தில் நிறைய பேர் நடித்தவங்களே வரமாட்டேங்கிறாங்க இப்போது ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து பஞ்சாயத்து பரமேஸ்வரியாக நடிச்சிருக்க நம்ம வைரல்
ஸ்டார் அந்த வனிதா விஜயகுமார் வந்திருக்காங்க. கரெக்டாக வந்து அந்த டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு சொல்லி. அவங்க ஆல்ரெடி ஒரு டப்பிங்கில் இருக்கிறாங்க, டப்பிங்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ சாங்கெலாம் அவங்க ஏற்கனவே பார்த்துட்டதுனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வந்துடும் சொன்னாங்க, அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் வழக்கமாக நீங்கள் டிவியில் தான் பார்த்துட்ருப்பீங்க பாட்டு, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா அமக்கலமாக ஜோடியாக பாடி நம்மளை மக்களை ஆனந்தப்படுத்துறது அது எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம் செந்திலுக்கும் ராஜலட்சுமிக்கும். ஸோ அவங்க வந்து இங்கே விஐபியாக வந்திருக்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். ஸ்டேஜில் இருக்கவங்க தான் கை தட்டுறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க அவங்களுக்கு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. இது அவங்க வந்தது பிடிக்காத மாதிரியே உம்மனு உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த இப்போ ஏற்கனவே அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சிரிச்ச முகங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே உண்டு. இது மாதிரி ஒரு அபூர்வ ஜோடி அமையிறது கஷ்டம். நம்ம பொறாமையில் சொல்லலை, இந்த மாதிரி வந்து இருந்தாங்கன்னா அது மாதிரி இவங்களை பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒத்துமையாக இருக்கிறது அதுவும் குதிரை கொம்பு தான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் வேறு. இப்போ இந்த ஒரு நம்ம சுமன் சார் சொன்னார், படத்தை எடுக்கிறது எப்படி என்ன எவ்வளோ சிரமப்பட்டோம் செஞ்சாங்கிறாரு. இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த நிலைமை தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா பின்னாடி, டைரக்டருக்கு வந்து அவங்களாம் உறுதுணையாக இருந்தவங்க. முதல்ல அவங்களுக்கு தான் நீங்கள் கை தட்டணும். ஒருத்தர் வந்தால் நம்மளாம் முன்னுக்கு வருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து அவநம்பிக்கை ஆகிடக்கூடாது, அந்த நம்பிக்கையோடு அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் கூட இருந்தால் ஒரு டைரக்டர் மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முரளிதரன் உதாரணம். ஒவ்வொருத்தரையும் விட்டுறாமல் எல்லாரையும் வந்து நீங்கள் ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கோ சில பேருக்கோ என்ன இவர் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு செய்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும்போது அவங்கள வந்து பாராட்டிடணும். அப்படி பாராட்டினா இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஒன்று மூணு விஷயம் இருக்குது, இழந்து விட்ட வாய்ப்பு, பேசிவிட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இது மூணுமே திரும்ப கிடைக்காது. ஸோ இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூப்பிட்டு நிற்க வைக்கிற பாராட்டார் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய மனசு அவருக்கு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இல்லை படம் வந்து ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் அவர் இருக்குது, படம் எடுத்தால் எப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இவர் கொஞ்சம் நாசுக்காக சொல்லிட்டார். நான் ஒரு சின்ன கதையில் சொல்லிடுறேன். யமதர்ம சபையில் இவர் வந்து யமதர்மம் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே சித்திரகுப்தனை பார்த்து கேட்குறாரு, இன்றைக்கி என்ன பிரச்சனை, யார் என்னென்ன விசாரணைன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை பிரபு, இன்றைக்கி மூணு சூப்பர் ஃபிகருங்க வந்திருக்கு அது மட்டும்தான் அப்படின்னோடனே, அப்போ நான் நீ விலகு நான் விசாரிக்கிறேன்ட்டார். அவர் ஃபஸ்ட்டு பொண்ணை கூப்பிட்டு கேட்டார், நீ என்னம்மா பண்ண, மூணுமே டீனேஜ் கேளுங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்ச்சு, நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு, நான் கல்யாணத்துக்கு அப்புறம்தான்ச்சு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னாரு. இன்னொரு பொண்ணு ரொம்ப கோபமாக டென்ஷனாக கத்துச்சு, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ச்சு, நீ என் ரூமுக்கு போ அப்படின்னார் அவர். ஸோ இந்த 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 கதையை கேட்டோடனே அங்கே இருந்தவங்க நிறைய சிரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களை மாதிரி யாரும் சிரிக்காமல் இல்லை, அவங்க சிரித்தாங்க. அப்போது ஒரு குரூப் வந்து ஒரு 20-30 பேர் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்கும்போது, அப்போ அவங்க சொன்னாங்க, இதை விட கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னோடனே, அப்படி என்ன கஷ்டம், நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முள்ளு படுக்க வந்து என்ன கொப்பரை எது இருந்தாலும் கவலைப்படாமல் ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து புதுசாக வந்து படம் எடுத்த நம்ம சுமன் பிரசாத் மாதிரி எடுத்துட்ருக்காங்க நிறைய பேர், ஆர்பி பாலாலாம் வந்த மாதிரி. அப்போது ஏற்கனவே படம் எடுத்த ப்ரொடியூசர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னப்பா படம்லாம் எடுத்தீங்களே எப்படி இருக்குது அப்படின்னா, ஆமாம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு அப்படின்னாங்க. ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டா அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து பழைய ஆளாக இருக்கிறோம், நீங்கள் வந்து இப்படி நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம், இப்படி இவங்க எப்படி விற்றுட்டான்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரிஞ்சது. அவர் வீட்டை விற்றாரு, வாசலை விற்று எல்லாத்தையும் விற்று ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இவங்க ஒரு விடாமல் ஒரு தில்லா ஒரு படம் எடுத்து அந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பண்ணி அடுத்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இவங்களை நம்ம ரொம்ப இந்த யூனிட்டை ரொம்ப பாராட்டணும்னு சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றியதே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.